இந்தியாவில் உருமாறிய கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 25 ஆக அதிகரித்துள்ளது. பிரிட்டனில் இருந்து தமிழகம் திரும்பிய 400 பேரை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் உருமாறிய கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக அந்நாட்டுடன் விமான போக்குவரத்திற்கு வரும் 7ஆம் தேதி வரை மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரிட்டனில் இருந்து திரும்பியவர்களை கண்டறிந்து பரிசோதனை நடத்தும் பணிகளை அனைத்து மாநில அரசுகளும் முடுக்கிவிட்டுள்ளன. இருப்பினும் பிரிட்டனிலிருந்து வந்தவர்களில் 20 பேர் உருமாறிய கொரோனா வைரஸ் பாதிப்பிற்கு ஆளாகியிருப்பது தெரியவந்துள்ளது. அதில் சென்னையைச் சேர்ந்த இளைஞருக்கும் உருமாறிய வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டு தனி வார்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் மேலும் 5 பேருக்கு உருமாறிய வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. புனே ஆய்வகத்தில் நடத்திய சோதனையில் 4 பேருக்கும் டெல்லி ஆய்வகத்தில் 1வருக்கும் உருமாறிய தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் உருமாறிய வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள 25 நபர்களையும் தனி வார்டுகளில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உருமாறிய வைரஸ் பரவலை தொடக்கத்திலேயே கண்டறிய தவறினால் எளிதில் கட்டுப்படுத்த முடியாது என்று நிதி ஆயோக் உறுப்பினர் வி கே பால் எச்சரித்துள்ளார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், பிரிட்டனில் இருந்து கொரோனா தொற்றுடன் வந்த மதுரை நபருக்கு உருமாறிய வைரஸ் பாதிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இன்னும் 40 மாதிரிகளின் பரிசோதனை முடிவுகள் வரவேண்டி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 1593 ட்ரேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டோம். 487 பேர், அவங்களில் ஒரு 54 பேர் திருப்பி லண்டனுக்கே போயிட்டாங்கிற தகவல் இருக்கு. மீதமுள்ளவர்கள் வந்து சில பேர் தன்னோட அட்ரஸை மாற்றி கொடுத்துருக்காங்க. இது குறிப்பாக மெயினாக நமக்கு சென்னையில் இருக்குங்க, செங்கல்பேட்டில் இருக்குது. மற்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் நில் ஆகிடுது. சென்னை மற்றும் இந்த செங்கல்பேட்டுக்கு மட்டும் நம்ம தனி அமைப்பு காவல்துறையிலையும் பார்த்துட்ருக்காங்க, சுகாதாரத்துறையும் பார்த்துருக்கோம், உள்ளாட்சித்துறையும் பார்த்துட்ருக்காங்க. பெங்களூருவில் உள்ள 2 ஆய்வகங்களிலும் மாதிரிகளை பரிசோதனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் ஜனவரி 2ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கான ஒத்திகை மேற்கொள்ளப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச சுகாதாரத்துறை செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கொரோனா தடுப்பூசிக்கு அனைவரையும் தயாராக இருக்கும்படியும் அதற்கான பணிகளை தீவிரப்படுத்தும்படியும் வலியுறுத்தியுள்ளார். கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைநகரங்களிலும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை ஜனவரி 2ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்படும் என்றும் 83 கோடி தடுப்பூசிகள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசிகளை கொண்டு செல்ல முடியாத சில மாநிலங்களின் உட்பகுதிகளில் 3 கட்டங்களாக இந்த ஒத்திகை மேற்கொள்ளப்படும் என்றும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதற்கு முன்னோட்டமாக கடந்த 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் ஆந்திரா உள்ளிட்ட 4 மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் ஒத்திகை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.